இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், தமிழில் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். மலையாளத்தில் நடிச்சிருக்கேன். எங்கள் அக்கா பேர் மல்லிகா, ஆட்டோகிராஃப் மல்லிகான்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவரை பேரு கெடுக்காதமே நல்லபடி நடிக்கணும்னு ஆசையாக இருக்கு. இந்த ஃபிலிமில் இந்த ஃபிலிம் வந்து ஒரு பேய் படம். ஆனால் பயங்கரமான ஹொரர் இல்லை, காமெடியும் இல்லை, ஒரு லவ் அண்ட் ஹொரர் மூவின்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், ரொம்ப செண்டி ஏரியாவில் ஒரு ஹொரர் மூவி, அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் பெய் ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம், ரெண்டு இருக்குது. அதனால் எனக்கு எதுவும் என் கேரக்டர் பற்றி எதுவும் சொல்ல முடியல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தமிழ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேயே பேசி 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 இவ்வளோ வேற ஆயிடுச்சு. இன்னும் தமிழ் படம் இன்னும் நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு ஃபிலிமில் எனக்கு கிடச்சதே ரொம்ப பாக்கியம் நினைக்கிறேன். இந்த அஜித் சார் தான் இந்த ஃபிலிமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தோட டான்ஸ் கோரியோகிராஃபர் என்னன்னா, ஏற்கனவே அஜித் டைரக்டரோட நான் ரெண்டு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். மலையாளத்தில் ஒரு படம், தமிழ் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது தமிழ் படம் இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் நெக்ஸ்ட் மந்த் மேபி. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், ஒரு பஸ்ஸுக்குள்ளேயே நடக்கிற ஒரு சம்பவம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு ஸ்கிரிப்ட். டெஃபினெட்லி இந்த படம் பெரிய லெவலில் பேசப்படும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஆடியோவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக்கலி ஹிட் ஆகக்கூடிய ஒரு ஃபில்மு. ஸோ பஸ்ஸுக்குள்ளே ஒரு சாங் இருக்குது, அது தவிர வெளியில் ஒரு ஐட்டம் சாங் ஒன்று இருக்குது, அப்புறம் இன்னொரு ஒரு டூயட் சாங் ஒன்று இருக்குது. மூணு சாங் இருக்குது. மூணு சாங் ஆடியோ நல்லா வந்திருக்கு, படமும் நல்லா வந்திருக்கு. ஸோ உங்களுடைய பிளஸ்ஸிங்காக தான் இந்த பூஜையில் வந்து உங்களை நான் ஒரு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மூவி நேம் பேய் முனை 32. இது ஒரு பேய் படம் தான். இதில் ரெண்டு ஹீரோயின் இருக்குது. அதில் ஒரு ஹீரோனை நான் பண்ண போகிறேன். இது டைரக்டரோட நேம் அஜித். இது இந்த டைட்டில் தான் இருக்குது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பேய் மூவி தான். அந்த பேய் முனையில் அந்த ஏற்பின்ல என்ன நடக்க போறேன் அதுதான் நீங்க எல்லாம் பார்க்கணும். செகண்ட் படம் பேய் முனை 32. ஃபர்ஸ்ட் படம் வந்து உன்னே 10 நாள் ஜூன் 10 ரிலீஸ். அது பக்க லவ் ஸ்டோரி. இது வந்து பேய் சப்ஜெக்ட். பஸ்ஸுக்குள்ள ஆக்சிடென்ட் வருது. பேய் 32 அந்த பெண்டுக்கு 32 அந்த தான் பெங்களா இருக்கு. இன்டர்வல் வரை பக்க காமெடி. இன்டர்வல் கழிஞ்சா பேய் வெட்டிடும். அந்த சப்ஜெக்ட், அந்த லொக்கேஷன் வந்து நெல்லியாமதி. ஒரு 35 நாள் ஷூட்டிங் பிளான் பண்ணியிருக்கேன். ஹீரோ வந்து சஸ்பென்ஸ் ஆகிட்டு வச்சுருக்கேன். ஹீரோ பின் மியூசிக் டைரக்டர் வந்து சாஜன் மாதவ். இந்த டான்ஸ் மாஸ்டர் கோரியோகிராஃபர் வந்து கூல் ஜெயந்த். இது வந்து பேய் படம் பேய் முனை 32. அஜித் சிசி டைரக்டரோட ரெண்டாவது தமிழ் மூவி. இது ஒரு வித்தியாசமான சப்ஜெக்டு. பஸ்ஸுக்குள்ள பேய் வருது. அது வந்து பெங்களா வந்து கிளைமேக்ஸ் போகும். டெல்லி பேஸில் நடந்த ஒரு பெரிய விஷயமாக நம்ம அது டெவலப் பண்ணி எடுத்திருக்க நம்ம இயக்குனர் அஜித் சிசி. தமிழ் மலையாளம் அண்ட் தெலுங்கு மூணு வெர்ஷனில் பிளான் பண்ணியிருக்கேன். அதில் லீட் கேரக்டர் வில்லன் கேரக்டர் தான் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்.